நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு புது பாடம் தான், அழகன். 24 சூழ்நிலை அறிவியல் அப்படிங்கிற ஒரு பாடம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சூழ்நிலை அறிவியல் அப்படின்னு சொன்னாலே நம்மள என்னது, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய என்ன மாதிரியான சுற்றுச்சூழல் இருக்கு, அதெல்லாம் எவ்வாறு எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டோம், அந்த பயன்படுத்துறதுலயே என்னென்ன பாதிப்பெல்லாம் வருது, எவ்வாறு அதனுடைய சுழற்சி என்பது இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறோம். சோ இதனுடைய ஹெட்டிங்ஸ் இன்னைக்கு என்னென்ன பாக்குறோம்னா, உயிர் புவி வேதி சுழற்சிகள் அப்படின்னா என்ன, நீர் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி, கார்பன் சுழற்சி, இந்த மூன்று வகையான சுழற்சிகள்னா என்ன. சில மூணு ஹெட்டிங்குமே ரொம்ப முக்கியமான ஹெட்டிங்ஸ், ஏன்னா கொஸ்டின் பேஸ்டா பார்க்கும் போது நமக்கு இது எல்லாமே என்னது முக்கியமான பாட்டு. ஏதோ ஒரு சுழற்சி கண்டிப்பாக நமக்கு வரும், ஏன்னா அது நீர் பேசிக்கா, அடுத்தடுத்த வகுப்புகளுக்கும் நம்ம இது தெரியும் பொழுது எல்லாருக்குமே இது அடிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் என்னெல்லாம் அதுல கான்செப்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். நீர் சுழற்சினா எவ்வாறு இருக்கு, அதுல உள்ள என்னென்ன வகைகள், எப்படி எல்லாம் அதனுடைய நீர் சுழற்சியாகப்பட்டது நடக்கிறது, நைட்ரஜன் சுழற்சினா என்ன, அது எவ்வாறு நடக்கிறது, கார்பன் சுழற்சினா எப்படி நடக்கிறது, இதை நம்ம என்ன பண்றோம், அழகா நம்ம இதை தெளிவா இந்த கிளாஸ்ல இந்த லெசன்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது வந்து நம்ம நேரடியாக அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். சோ இத நம்ம தெளிவா படிச்சுட்டோம்னு சொன்னா அடுத்து அடுத்து வரக்கூடிய எல்லா வகுப்புகளையும் சரி, மோர் ஓவர் காலேஜ் லெவல்லயும் நமக்கு என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் எல்லாம் வரும். அப்போ எல்லாம் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம என்ன பண்ணலாம், நிறைய நமக்கு நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு நம்மளால எழுத முடியும். அதுக்குதான் சொல்றாங்க ஸ்கூல் பேஸ், ஸ்கூல்ல படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தெளிவா படிச்சுட்டோம்னு சொன்னா காலேஜ் எல்லாம் ரொம்ப ஈஸியா போயிடும், சரியா? சோ கவனிக்கிறத தெளிவா கவனிங்க, டவுட் இருந்தா கேளுங்க, அப்பயே நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். சோ சூழ்நிலை அறிவியல் அப்படின்னு சொன்னா இயற்கையால நேச்சுரலா என்ன பிரச்சனைகள்லாம் வருது, அதனுடைய விளைவுகள் நம்ம என்ன அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாடம். இந்த பாடத்துடைய மெயினான கான்செப்ட் இதுதான். என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஹெட்டிங்குடைய என்னது எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொல்லும் போது விளக்கம், சூழ்நிலை அறிவியல் என்பது நம்ம இயற்கையால என்னென்னலாம் நடக்குது, அந்த மாதிரி நடக்கும்போது அதனுடைய விளைவுகள் எவ்வாறு நம்ம அதை உணர்றோம் அப்படிங்கிறது தான். என்னெல்லாம் நடக்குது இயற்கையா, மாசுபாடு, புவி வெப்பமயமாதல், ஓசோன் அடுக்கு சிதைவு, அமில மழை, காடுகளை அழித்தல், நிலச்சரிவு, வறட்சி, பாலைவனமாதல். சோ இவ்வளவு நிகழ்ச்சிகளுமே நமக்கு என்ன நடக்கிறது, இதுல பாதி விஷயங்கள் நம்மால மட்டும்தான் நடக்குது, நம்மளே நம்மள என்ன பண்றோம், இந்த இயற்கையை நம்ம சீரழிக்கிறோம். மாசுபாடு என்பது, மாசுபாடுனா எல்லாருமே தெரியும், காற்றை மாசுபடுத்துறோம், தண்ணிய மாசுபடுத்துறோம், ஒலியினால அதையும் மாசுபடுத்துறோம் இல்லையா, நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லி தேவையில்லாம ஹார்ன் அடிக்கிறதுனால என்ன பண்ணுவோம், ஹார்ன் சவுண்ட் அப்படிங்கிறது, ஒலி அப்படிங்கிறது நிறைய பேரை பாதிக்குது, பாவம் பேஷண்ட், குழந்தைங்க எல்லாரும் பாதிப்பாங்க. அடுத்தது காற்று மாசுபாடு, தேவையில்லாத பொருட்களை எரிப்பது, அதிகமான வாகன பயன்பாடு, தொழிற்சாலைகளின் கழிவு புகை, இதனால காற்று மாசுபடுகிறது. நம்ம என்ன பண்ணலாம், குறைச்சிக்கலாம், நல்ல விஷயமா அந்த புகை வராத வாகனமா பயன்படுத்தலாம், அல்லது தேவைக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. புவி வெப்பமயமா, வெப்பமயமாதல்னா என்னது, கார்பன் மோனாக்சைடு அதிகமாக்குறதுனாலதான் வெப்பமயமாதல், நம்ம வீட்டுல சமைக்கிறதுனால அப்படின்னு கான்செப்ட் கிடையாது, அந்த வெப்பம் கிடையாது, நம்ம தேவையில்லாத இந்த புகை மூலமாக என்ன ஆகுது, தேவையில்லாத அந்த வாயுக்கள் எல்லாமே அந்த வெப்பத்தை இந்த இடத்துலயே அப்படியே தக்க வைக்குது பூமியில, அதுதான் என்னது கார்பன் மோனாக்சைடு என்பது, வெப்பத்தை அதிகமாக ரிட்டைன் பண்ணி இங்கேயே வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் பூமி வெப்பமயமாகுது, பனிமலை உருகுது. ஓசோன் அடுக்கு, இந்த கார்பன் புகை, கார்பன் மோனாக்சைடு புகையினாலதான் தேவையில்லாத புகைகள் எல்லாமே மேல போய் ஓட்ட போடுது, ஓட்ட போட்டா என்ன ஆகுது, நேரடியாக சூரிய ஒளியாகப்பட்டது அதிக வெப்ப வீச்சு கதிர்வீச்சோட நமக்கு வருது, அதை நம்மளால பேர் பண்ண முடியல, தாங்க முடியல, அதனால நம்ம பாதிக்கின்றோம். அமில மழை, அமில மழை அப்படிங்கிறதும் வாயுக்களாலதான், தேவையில்லாத வாயுக்கள் என்ன ஆகுது, கண்டிப்பாக காத்தும் இருக்கு, அதே போல மழை நீரும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு, மழை நீர் அந்த அமிலங்களோட தேவையில்லாத வாயுக்களோட சேர்ந்து அமிலமாக மாறி, அமில மழை, அமிலம்னா ஆசிட போய் மேலே யாராவது குத்துறாங்க
இருக்குதா? இல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த என்னது வெளியிடக நம்ம பயன்படுத்தக்கூடிய தேவையில்லாத இந்த புகையெல்லாம் மேல போகும்போது என்ன ஆகுது? காத்து மேல போய் தான் என்ன நமக்கு குளிர்ச்சியா வந்து மழை வருதுன்னு பாக்குறோம். அப்ப மழையும் அந்த தேவையில்லாத வாயுக்களும் மிங்கிளாய் தான் நமக்கு அந்த அமிலமாக மாறுகிறது அப்படிங்கிற ஆசிட் எல்லாமே கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து காடுகளை வெட்டுறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு என்னது விலங்கினங்களும் சரி அங்க இருக்கக்கூடிய சிற்றினங்கள் எல்லாமே அழியுது. தாவரங்கள் மரங்கள் அது அழியறதுனால நிறைய விஷயங்கள் மண்ணரிப்பு ஏற்படும், மழை பெய்யாது, நல்ல காத்து கிடைக்காது, உணவு கிடைக்காது, எல்லாமே எதனால காடுகள்லாம் நம்ம அழிக்கிறதுனால. நிலச்சரிவு மரங்கள்லாம் அழிக்க அழிக்க மண் போக போக என்ன ஆகும் நமக்கு அந்த லேண்ட் ஸ்லைடு நிலச்சரிவு என்பது அதிகமாக ஏற்படக்கூடியது. வறட்சி எல்லாத்தையும் அழிச்சிட்டு அப்புறம் எப்படி மழை வரும்? மழை வரலனா தண்ணி வரலனா அதைத்தான் வறட்சின்னு சொல்லுவோம். வறட்சி என்பது மழையே வரல, மழை வந்தா நல்ல விவசாயம் நடக்கும், விவசாயம் செஞ்சா நல்ல சாப்பாடு கிடைக்கும். அப்ப பேஸ் என்னது? எல்லா இடத்தையும் அழிச்சிட்டு நாகரீகங்கள் பேர்ல எல்லாரும் வீடை கட்டுறோம், ஆபீஸ் கட்டுறோம், புதுசு புதுசா பில்டிங் ரைஸ் ஆகுது, அப்ப விவசாயம் என்பது குறைகிறது. பாலைவனமாதல், நம்ம செடி கொடிகளை அழிக்க 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 அந்த இடம் எல்லாமே தரிசாக பால்வனமா மாறுறது. இது எல்லாமே என்னது? இயற்கை, நம்ம இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்ப அதோட நான் கூட சொன்னது எல்லாம் தான் அதனுடைய விளைவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? நம்ம ஒரு விஷயம் இது எல்லாமே செயின் மாதிரி பாருங்க நமக்கு தொடர்ந்து நடக்கிறது. ஒண்ணு பொல்யூஷனை குறைக்கணும், காடை அழிக்கிறத குறைக்கணும், தேவையில்லாம புகையை நம்ம பயன்படுத்துறத குறைக்கிறோம். இந்த மூணு விஷயங்கள் செஞ்சோன்னு சொன்னா இதுல எல்லாமே குறைஞ்சிரும், எல்லாம் அதனுடைய தொடர்ச்சி தான். மாசுபாடு, புவி வெப்பமாதல், ஓசோன் அடுக்கு சிதைவு, அமில மழை, காடுகளை அழிக்கிறது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்போ ஒரு விஷயத்த நம்ம இந்த மூணு விஷயத்த ஃபாலோ பண்ணினா இவ்வளவு நம்ம இயற்கை மாசுபாட்டை நம்ம தவிர்க்கலாம். இப்ப இயற்கை எப்பொழுதுமே என்ன பண்ணணும்னா தன்னைத்தானே சுழற்சி செஞ்சுக்கும், மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தன்மை கொண்டதுதான் அந்த ஒரு. ஏன்னா நமக்கு எப்படி மாறுது, மழை எவ்வாறு சுழற்சி மூலமாக வருகிறதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் மறுசுழற்சி என்பது. அப்ப இயற்கையின் செயல்பாடுகளை நம்ம இடையூறு செய்யறத நம்ம குறைச்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த சுழற்சி டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். நீ நார்மலா எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தினோம்னு சொன்னா, இப்ப இது எல்லாத்தையும் தவிர்த்தோன்னு சொன்னா இந்த சுழற்சிகள் சரியானபடி நடக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்ம சுற்றுப்புறமும் நல்லா இருக்கும், அவங்களும் பாதிக்காம இருப்பாங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அது எல்லாமே தான், எப்படி எல்லாம் நம்ம அதை பாதுகாக்கலாம், ஒவ்வொரு சுழற்சிகளும் எவ்வாறு இருக்குங்கிறது. உயிர் புவி வேதி சுழற்சிகள் அப்படின்னா என்னன்னா, உயிரினங்கள் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம், உயிர்கோளம். உயிர் இருக்கிறதுன்னு என்னது? தாவரமும் சரி விலங்கும் சரி மனுஷங்களும் எல்லாத்துக்குமே உயிர் இருக்குன்னு சொல்றோம். உயிரே இல்லாத வெறும் ஜடம்னா என்னது? இந்த மாதிரியான பொருட்களை தான் நம்ம உயிர் இல்லாததுன்னு சொல்லுவோம். மற்றது ஒரு செல் உயிரிலிருந்து பெரிய காண்டாமிருகம் நீர் யானை வரைக்கும் எல்லாருக்குமே உயிர் இருக்கும். புல்லிலிருந்து ஆலமரம் வரைக்கும் இருக்கவங்களுக்கு உயிர் இருக்கும். ஏன்னா விட்டுட்டா இலை என்பது சரக்காக மாறுகிறதுங்கும் போது அதுக்கு உயிர் இருக்கு இல்லையா? ஒரு செடி ஒரு கிளைய போற போக்குல உடைச்சிட்டு போறேன்னு சொன்னா அது 10 நிமிஷத்தை பார்த்தா வாடி கீழே விழுந்திருக்கும், அப்ப அதனுடைய ஆயுட்காலம் அங்க முடிஞ்சிருக்கு. உயிரினை எடுத்துட்ட அப்படின்னு அர்த்தம். சோ எல்லாத்திற்குமே உயிர் இருக்கு. அப்ப உயிர் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஒரு உயிரினங்கள் இருக்கிற பகுதியை தான் நம்ம உயிர்கோளம். நம்ம பூமியில நம்ம எல்லாருமே எங்க இருக்கோம், இந்த உயிர்கோளத்துலதான் இருக்கோம். அதற்கு என்ன வகையானது? 2 வகையா காரணிகளா நம்ம பார்க்கலாம். உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப உயிருள்ள காரணிகள்னா யாரு? தாவரம், விலங்கு மற்றும் பிற உயிருள்ள உயிரினங்கள் எல்லாமே உயிருள்ள காரணிகள் அப்படிங்கிற ஹெட்டிங்ல தான் நம்ம எடுத்துக்கலாம். அது எல்லா வகையான தாவரங்களும் சரி சிற்றினங்களும் சரி, விலங்குகள் அதே மாதிரி சிற்றினங்களும் சொல்லலாம், பெரிய விலங்குகளும் சொல்லலாம். அதை தவிர சின்ன சின்ன நுயிர் நுண்ணுயிரிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிற உயிருள்ள உயிரினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உயிரற்ற காரணிகள்னா அப்ப என்னதான் பண்ணா? வெப்பம், அழுத்தம், நீர், மண், காற்று, சூரிய ஒளி, ஒரு உயிரினத்தினுடைய வாழ்விடத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த திறன் கொண்டது எல்லாமே என்ன சொன்னா உயிர் இல்லாத காரணிகள். வெப்பம் அப்படிங்கிறது நம்ம உணரதான் முடியும், அதுக்கு உயிர் இருக்கா இல்ல. அழுத்தம், பிரஷர், தண்ணிக்கு உயிர் இருக்கா, மண்ணுக்கு இருக்கா, காத்துக்கு இருக்கா, சூரிய ஒளி. சோ இந்த எல்லா வகையான ஒரு என்னது
ஹெட்டிங்ஸ்ல இருக்க எல்லாருக்குமே அது எல்லாத்தையும் உயிரற்ற காரணிகள். உயிரற்ற காரணிகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னா இதை எல்லாத்தையுமே நம்ம எழுதலாம். நம்மளால ஃபீல் பண்ணதான் முடியும், அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா, அதை நான் சாகடிக்கிறேன் அப்படின்லாம் நம்மளால எதையுமே சொல்ல முடியாது இல்லையா. தண்ணியவோ மண்ணையோ காத்தையோ சிறிய ஒளியோ நம்மளால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தி அதனுடைய ஆயுளை நம்மளால குறைக்கவே முடியாது. அதை மாசுபடுத்தலாமே தவிர அதனுடைய ஆயுட்காலத்தை நான் குறைக்கிறேன், இதுக்கு இவ்வளவுதான் லைஃப் பீரியட் நம்ம டிசைட் பண்ண முடியுமா? நிச்சயமாக இல்லை. சோ இது எல்லாத்துக்குமே லைஃப் பீரியட் இருக்கு, வாழ்நாள் அப்படிங்கிறது இருக்கு, ஆனா இதுக்கு எதுக்குமே இல்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரணிகளை தான் உயிரற்ற காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் உயிரினத்தினோட வாழ்வு. நம்ம இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணினாலும் நம்ம விலங்குகள் தாவரங்கள் இனப்பெருக்கத்திற்கும் வாழிடத்திற்கும் கண்டிப்பாக தொந்தரவு ஏற்படும் சரியா. தண்ணி நம்ம மழை வராம பாத்துக்கிட்டோம்னு சொன்னா செடி கொடி வளராது, விலங்குகளுக்கு தமக்கே தண்ணி கிடைக்காது. மண்ணை எல்லாத்தையும் மாசுபடுத்துறோம், மண்ணரிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா தாவரம் வளராது. காற்று மாசுபாடு ஏற்பட்டா நமக்கே பிரச்சனை வரும், அதே மாதிரி சுவாச பிரச்சனைங்கிறது அவங்களுக்கும் வரும். அழுத்தம், வெப்பம் அதிகமாக ஏற்படுத்துதல், நம்ம வந்து பயன்படுத்துறதோ அல்லது காடுகளை வெட்டினாலோ வெப்பம் அதிகமாகும், சூரிய ஒளி என்பது அதிகமாக வரும். இந்த காரணிகளை நாம் தொந்தரவு படுத்தும் பொழுது அதுல இருந்து என்ன சொல்றாங்க, தொடர்ந்து பாதிக்கப்படுவது என்பது தாவரம், விலங்கு மற்றும் பிற உயிருள்ள உயிரினங்கள் எல்லாமே பாதிக்கும். உயிரற்றதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனுடைய போக்குல அதை கரெக்டா நம்ம விட்டோம்னு சொன்னா நம்ம பார்க்க போற இப்ப நீர் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி, கார்பன் சுழற்சி, சோ இந்த மாதிரி சுழற்சியையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம கரெக்டா அதன் போக்குலயே விடும் பொழுது நம்ம யாருமே அதனால பாதிக்கப்பட மாட்டோம். உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளுக்கிடையே கண்டிப்பாக என்னன்னா ஒரு இடைவினை என்பது இருந்துட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாண்டிங்கோட தான் இருக்கோம். நான் சொன்னேன் தானே இப்ப வெப்பத்தையும் நீரையும், வெப்பம் வந்தா வெப்பத்தை நம்ம எடுத்துக்கிறோம், பல வகையில பயன்படுத்துறோம், காற்றை சுவாசிக்கிறோம், அதுல இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம், காத்து எல்லா வகையிலயும் நமக்கு பயன்படுது, தண்ணி என்பது எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம், மண் என்பது நம்ம இருக்க கூடிய ஒரு வசிப்பிடம். சோ அது அதே மாதிரி சூரிய ஒளி. சோ இதற்கும் நமக்கும் கண்டிப்பாக என்னது ஒரு நிலையான இடைவினை தொடர்பு இருந்துட்டு இருக்கு இந்த உயிர்க்கோளத்துல. அப்ப சிறப்பாக இயங்கக்கூடிய உயிருள்ள காரணிக்கும் உயிரற்ற காரணிக்கும் இடையே என்னது ஒரு சுழற்சி என்பது கண்டிப்பாக நடக்கிறது. இந்த சுழற்சியை தான் உயிர் புவி வேதி சுழற்சி அப்படின்னு சொல்றோம். எனக்கும் உனக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார என்ன சொல்லுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில விட்டு கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், என்கிட்ட இந்த பொருள் அதிகமா இருக்கு உன்கிட்ட அதிகமா இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சரியான வகையில அந்த ஒரு ஒர்க்கை நம்ம சக்சஸா கம்ப்ளீட் பண்ணிட்டே வருவோம் இல்லையா. அதே போலதான் உயிருள்ள காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்புனாலதான் நமக்கு இந்த சுழற்சி என்பது சரியானபடி இயங்குகிறது. அந்த சுழற்சியை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணினா நமக்கு என்ன ஆகாது, இயற்கை மாற்றம் இழக்காது, நல்லபடியா இயற்கையை நம்ம பாதுகாக்கலாம், சுற்றுப்புறத்தையும் பாதுகாக்கலாம். அந்த சுழற்சியை தான் உயிர் புவி வேதி சுழற்சின்னு சொல்றோம். ஏன்னா உயிருற்றவங்களுக்கும் உயிருள்ளவங்களுக்கும் இடையே உள்ள ஒரு ஊட்டச்சத்துனால ஒரு சுழற்சி. என்னென்ன வகையான சுழற்சினா நீர் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி, கார்பன் சுழற்சி, மூன்று வகையான சுழற்சிகள் நம்ம பார்க்க போறோம் சரியா. சோ இந்த நம்ம வந்து இப்ப நீர் சுழற்சினா என்னன்னு பார்க்கலாம். ஏன் நமக்கு நீர் சுழற்சி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இல்லையா. நீர் சுழற்சி அப்படிங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், லோயர் கிளாஸ்ல இருந்தே நம்ம படிச்சிருப்போம். தண்ணி ஆகப்பட்டது எப்படி மேல போகுது, ஃபுல்லா ஆவியாகி மேலே சென்று மழையாக காற்று பற்று மழையாக மாறி கீழே வருகிறது அப்படிங்கிற ஒரு சுழற்சி என்பது நிச்சயமாக நமக்கு தெரியும். சோ பூமியில நமக்கு தண்ணி என்பது கண்டிப்பாக ஒரு தொடர்ச்சியான இயக்கம், எல்லா விஷயங்களுக்கும் தண்ணி இல்லாம எதுவுமே நடக்காதுங்கிறதும் நமக்கு தெரியும். அப்ப அந்த தண்ணியை நம்ம என்ன பண்றோம், சேவ் பண்றோம். என்ன மாதிரி இடத்துல, ஆறு, குளம், நீரோட, அடுத்தது உங்களுக்கு பெரிய லெவல்னா டேமு, தேவையில்லாம இருக்க கடல்ல போய் சேர்த்துடுறோம். அப்ப ஒவ்வொரு விஷயங்கள் அல்லது நம்ம வீட்டுல என்ன சொல்றோம், மழை நீர் தேக்க தொட்டி அப்படின்னு நம்ம வச்சு கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்றோம். சோ நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம், தண்ணியை சேமிக்கிறோம். தண்ணி என்பதுதான் முக்கியமான வாழ்வாதாரம், நமக்கு ஆதாரத்துல இருக்கக்கூடியது ஆதாரம். எல்லா விஷயங்களுக்கும் தண்ணியை பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுனால தண்ணியை சேமிச்சு வைக்கிறோம். இந்த தண்ணியில பல வகையான விஷயங்கள் நமக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா.
தண்ணிங்கிறது எவ்வாறு போறது, நீராவியா மாறி மேல போய் மேகமா மாறி முதல்ல இங்கிருந்து ஆவியா மேல போகுது, மேல என்னாகும், போய் மேகங்களா மாறி அது குளிர்ந்து மீண்டும் மழையாக மாறி இந்த மாதிரி நீர் பகுதிகளில் தேங்குது, தாவரங்களுக்கு போகுதுன்னு சொல்லலாம். நேரடியாக இந்த சுழற்சி அப்படியே நடக்கும், இது உங்களுக்கு பனிமலையாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். பனிமலையில் நமக்கு பதங்கமாதல் சப்ளிமேஷன் ஒரு ஆக்ட் சொல்லுவோம். என்னன்னு கேட்டா, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு டைரக்டா போறது ப்ரமோஷன். அப்ப திட நிலையிலிருந்து ஆவியாக என்னது அடுத்த ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ் இல்லாம இன்னொரு ஸ்டேஜுக்கு போறது தான் நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். அது என்னாகும், ஆவியாக மேல போக்குறது இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுதான். அடுத்தது பனி உருகுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப பனி உருகுதல் எதனாலன்னா, புவி வெப்பமயமாதல், ஃபுல்லா ஹீட் அதிகமாகும் போது வெப்பம் அதிகமாக அதிகமாக பனி மலையாகப்பட்டது உருகி நிலத்தில கண்டிப்பாக நிலத்தடி நீர் நிலத்துல வந்து நம்ம பூமியினுடைய அதிகமாயிட்டே இருக்கு. ஏற்கனவே நமக்கு நீர் பகுதி என்பதுதான் அதிகம் இல்லையா, மேலும் இந்த புவி வெப்பமயமாதல் நிகழ்ச்சியினால பனிமலையாகப்பட்டது உருகி 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 தண்ணியினுடைய அளவு நமக்கு பூமிக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு, சரியா? சோ அப்ப தண்ணியை நம்ம மூணு ஸ்டேஜ்ல பார்த்துட்டோம், திட நிலையில, திரவ நிலையில, வாயு நிலையில இல்லையா, சாலிடு லிக்விடு அண்ட் தென் கேஸ்ன்னு சொல்லலாம். பனிக்கட்டியாகவும் இருக்கும், தண்ணியாகவும் இருக்கும், நீராவியாகவும் இருக்கும். அப்ப இந்த மூன்று நிலைகளிலும் இந்த சுழற்சி என்பது எவ்வாறு நிகழ்கிறது அப்படின்னு முதல்ல பார்க்கும்பொழுது இதுதான் நீராவியாதல். நீராவிங்கிறது எங்க நடக்கும், அது வந்து கொதிக்க வைக்கும் போதுதான். வீட்டுல நம்ம அடுப்பை பத்த வச்சு அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அது ஒரு என்ன பண்ணுவாங்க, தண்ணி வேணும், நான் இப்ப காப்பி ப்ரிப்பேர் பண்ண போறேன், இல்ல பால் காய்ச்ச போறேன், அல்லது குடிக்க தண்ணி வேணும், ஏதோ ஒரு பர்பஸுக்கு நம்ம தண்ணியை என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மேல என்ன ஆகும், ஆவியாகப்பட்டது நீராவி என்பது மேல வரும். அப்போ தண்ணியினுடைய கொதிநிலையையும் தாண்டி அதை சூடுபடுத்தும் பொழுது என்னாகும், நீரினுடைய கொதிநிலை அதிகமாகும் பொழுது நீராகப்பட்டது நீர் ஆவியாக மாறும். ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு மறந்து போய் 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா அதுல காட்டம்பர் தண்ணி தான் இருக்கும். ஏன் கேட்டா, அந்த தண்ணி என்ன பண்ணுது, கொதிநிலையை தாண்டி கொதிக்க வைக்கும் போது ஆவியா மாறி மேல போயிடுது, அதுதான் நீராவியாக மாறுது. சாதாரணமா வீட்டுல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா இதை சொல்லலாம். ஆனால் நம்ம இங்க இருக்கக்கூடிய, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நீர் வளங்கள், நீர் வளங்கள் எதெல்லாம் சொன்னேன், ஆறு, குளம், அடுத்தது கடல், சின்ன சின்ன நீர் தேக்கங்கள், அணைக்கட்டுகள், எல்லா பகுதிகளிலிருந்துமே சூரிய வெப்பத்தினால என்னாகும், இந்த நீராகப்பட்டது ஆவியாக மாறி மேலே கண்டிப்பாக செல்லும். ஏன்னா மழை பெய்யும் போது பார்க்கும்போது, மழை நாள்ல உங்க வீட்டுல பக்கத்துல இருக்க ஆறாகட்டும் குளமாகட்டும் அவ்வளோ அழகா நமக்கு வந்து நிறைய தண்ணி வருது, வெள்ளம் வருது, வீட்டுல தண்ணி வருது, என்னது நிலத்துக்குள்ளாரெல்லாம் தண்ணி வந்துருது, வீடு அழியுது அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்ம சொல்றோம். ஏன்னா மழை பொழிவு அதிகமாக இருக்கும் போது. அதே வெய்ய நாள்ல இப்ப போய் பார்த்தா கல்லுதான் தெரியுது, மண்ணுதான் தெரியுது, காவேரி ஆத்துலயும் சரி தாமிரபரணி ஆத்துலயும் சரி என்னது நீர் வளமாகப்பட்டது குறைவா இருக்கு. எதனால, நம்மளுடைய பயன்பாடும் சரி மேலே ஆவியாக போறது, அப்ப வெப்பநிலை அதிகமாக இருக்கு அப்படிங்கும் போது தண்ணியாகப்பட்டது என்னவா மாறிடுது, ஆவியாகி மேலே போறது, அதுதான் ஆவியாதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பதங்கமாதல்ங்கிறது நம்ம சாலிட்ல இருந்து டைரக்டா என்ன ஆகும், லிக்விடுக்கு போகாம கேஸுக்கு மாறுறது, திட நிலையிலிருந்து திரவமாக மாறாம அப்படியே ஆவியா மாறுது. ஏன் கேட்டா, இந்த சூரிய ஒளியாகப்பட்டது இங்கிருந்து டைரக்டா இந்த பனிமலை மேல ரொம்ப அதிகமா விழும் பொழுது வெப்பம் தாங்காம என்ன ஆகும், இந்த பனிமலை அப்படியே ஆவியாக மாறி மேல போயிடும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பதங்கமாதல் அப்படின்னு சொல்றோம். இது எங்கெல்லாம் கேட்டா, வட மற்றும் தென் துருவங்கத்துல இருக்கக்கூடிய பனிப்பாறைகள்லாம் இந்த மாதிரியாக நேராக உருகி வராம அப்படியே ஆவியாக கூடிய நிகழ்வுகள் நடக்கிறது தான் பதங்கமாதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீராவி போக்கு அப்படிங்கிறது எங்க நடக்கக்கூடியதுன்னா தாவரங்கள்ல நடக்கிறது. அது உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது நடந்துட்டு இருக்கு இல்லையா. அப்ப என்ன ஆகும், இதே போலதான் எடுத்துக்கொண்ட தண்ணீரை என்ன பண்ணுதுன்னு கேட்டா அது ஆவியாக வெளியிடும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், தாவரங்களை வளர்த்தால் மழை பொழிவு, எப்படி மழை பொழிவு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது, தாவரங்கள் ஆகப்பட்டது மழை நீரை எடுத்து அது இலை துளை மூலமாக
என்ன பண்ணுது, மேல ஆவியாக நீராவியாக மேல அனுப்பிக்கிட்டே இருக்கு. மழை மறைய மரங்களையும் வளர்க்கணும், மரங்களை வளர்க்கும் போதுதான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எப்படி கிடைக்கிறதுனா இந்த கான்செப்ட் நமக்கு. அது என்ன பண்ணுது, தேவைக்கு நிறைய தண்ணியை உறிஞ்சி இந்த மாதிரி வெய்ய நேரத்துல என்ன பண்ணும், நீராவியாக மாத்தி மேல அனுப்பும். அந்த மாதிரி தண்டுலையும் செடிகள்லையும் இலையிலையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளை மூலமாக தண்ணியை என்ன பண்ணுது, நீராவியாக மாத்தி வெளியில நமக்கு வளிமண்டலத்துக்கு அனுப்புது. ஈரப்பதமும் நமக்கு கிடைக்குது, அதே போல நீராவி மேல போய் மேகமாவும் மாறுது. குளிர்வித்தல் என்பது, குளிர்வித்தல்னா என்னது, காத்தடிக்கும் போது இப்ப நமக்கு மேல என்ன பண்ணுது, எல்லா தண்ணியும் மேல போய் அப்படியே என்ன ஆகுது, இந்த மாதிரி மேகங்களாக மாறி அப்படியே இருக்கும். நீங்க மலை உச்சியில பெரிய பெரிய அந்த பிக்னிக் ஸ்பாட்லாம் இருக்கு இல்லையா, ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டி, நிறைய இந்த மாதிரி உயரமான மலைகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக மேகங்களை பார்க்கலாம், உங்களை தாண்டி போகும். அப்படியே ரொம்ப பெரிய புகை மாதிரி போகுதுன்னா இங்க யாருப்பா எரிய விடுறாங்க மரத்தை அப்படின்னு நம்ம யோசிப்போம், ஆனா அப்படி கிடையாது. மேகங்கள் கூட இடையே நம்ம என்ன பண்ணலாம், அழகா டிராவல் பண்ற ஒரு ஃபீலிங்ஸ நம்மளால உணர முடியும். அந்த மாதிரி அந்த உயரமான பகுதிகளில் போகும்போது மேகங்கள் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை நீங்க பாருங்க. அந்த மேகங்கள் என்ன ஆகும், காத்துப்பட்டு குளிர்விக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மழையாக மாறி கீழே கண்டிப்பாக வரும். அப்ப இப்ப நீராவியாக இருக்கக்கூடிய நீராவி என்னது, வாயுநிலைக்கு மாறும் அந்த நிகழ்வை தான் என்ன சொல்றோம்னா குளிர்வித்தல் அப்படின்னு சொல்றோம். அப்ப நீராவி போக்கிற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இதை நம்ம சொல்றோம். அப்ப உயரமான இடத்துல வெப்பம் குறைவா இருக்கிறதுனால நீராவி என்ன ஆகும், குளிர்ந்து சின்ன 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 மழை துளி நீர் திவலைகளாக மாறும். அப்ப என்ன ஆகும், நீர் திவலைகள்லாம் பக்கத்துல பக்கத்துல மேகத்தோட வரும்போது அதோட என்ன ஆகும், ஒண்ணுக்கு ஒண்ணு உராசிதான் நமக்கு என்ன ஆகும், இடி அப்படிங்கிறது வரும், மின்னல்னு உருவாக்கி நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நமக்கு வருகிறது. மழை பொழிவுன்றது காற்று அல்லது வெப்பநிலை மாறுபாட்டால மேகம் ஒன்னோட ஒண்ணு என்ன ஆகுது, சேர்ந்து பெரிய பெரிய நீர் திவலைகளாக மாறி நமக்கு எப்படி வருது, மழை தூறலா வருது, பெரிய மழையாவும் வருகிறது. அல்லது பனிக்கட்டிகளாக எவ்வாறு மாறுகிறதுன்னு சொன்னா, அந்த மழை அந்த குளிர்ச்சி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்லும் பொழுது வெய்ய நாள்ல பெய்யறது சம்மர் சீசன்ல வரக்கூடிய அந்த மழையில பார்க்கும்போது தான் நிறைய அந்த மாதிரியான பனிக்கட்டிகளோட சேர்ந்த மழை பொழிவை நம்ம பார்க்கலாம். அந்த நீர் திவலையானது கட்டியாக திட நிலைக்கு மாறி டைரக்டா மேல கீழே வரக்கூடிய ஒரு நிலை என்பது நமக்கு வரும். இதுதான் மழை பொழிவு அப்படின்னு சொல்றது. சோ இதுதான் உங்களுக்கு நீர் ஆவியாதல்களாம், இது மழை பொழிதல் அப்படிங்கிறது, பதங்கமாதல்ங்கிறது இந்த பனிமலை உருகி வர்றது, அடுத்தது குளிர்வித்தல் இந்த காற்று படும் பொழுது குளிர்வித்து வருது, பனி உருகுதல் என்பது உருகி மலை மேல இருந்து அப்படியே வருது, குளிர்வித்தல் அப்படிங்கிற நிகழ்வு எல்லா இடத்துலயுமே மேகங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும். நிலத்தடி நீர் அப்படிங்கிறது, நிலத்தடி நீர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா பூமியாகப்பட்டது தனது மழை வரும்போது நிலத்தடி நீர் மட்டம் என்பது அதிகமாகும். கிரவுண்ட் வாட்டர் லெவல் அதிகமானாதான் நம்ம தேவைக்கு என்ன பண்ணும், எல்லா வகைகளுக்குமே மோட்டர் போட்டு நம்ம தண்ணியை எடுத்துக்கிறோம். தாவரங்களும் அதற்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுது, இந்த மாதிரி தண்ணியை எடுத்து நீராவி போக்கு அப்படிங்கிற செயலுக்கும் பயன்படுது. நீர் தேக்கங்கள், நீர் வளங்கள் நம்ம இந்த மாதிரி என்ன பண்றோம், தண்ணியை சேமிச்சு வச்சும் நம்ம பயன்படுத்துறோம். தரை மேல வழிந்தோடக்கூடிய நீர் என்பது எவ்வாறெல்லாம் சொன்னா, மழை பொழிவு வரும்பொழுது விழுந்த நீர் என்ன ஆகும், வழிந்தோடி எல்லா இடத்துக்குமே ஓடுது. நம்ம தேவையில இருந்ததுன்னா வீட்டுல நம்ம ஏரியால என்ன பகுதியில நீர் தேக்கங்கள் இருக்கோ அதுல சேமிச்சு வைப்போம், அல்லது நம்ம மழை நீர் தொட்டியாக இருந்தால் அதில் வரும் தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும். அப்படிதான் ஒவ்வொரு இடங்கள்ல, அப்படி இல்லைனா எல்லா தண்ணிகளும் சேர்ந்து கடலுக்கு போய் சேரும், ஆறு அல்லது குளம் அல்லது கடலுக்கு போய் சேரும். அதுதான் நமக்கு தரையில இருக்கக்கூடிய தண்ணியே நம்ம ஒவ்வொரு மழை துளியே நம்ம சேமிச்சு வைக்கலாம். ஊடுருவல்ங்கிறது மழை நீர்ங்கிறது வழிஞ்சோடதுக்கு அப்புறம் ஒரு பகுதி தண்ணி மண்ணுக்கு போகுது, அது ஆழமாக சேர்ந்து என்ன ஆகும், நிலத்தடி நீரை அதிகப்படுத்தும். அதுதான் ஊடுருவல் நம்ம சொல்றோம். அந்த நம்ம நிலத்தடி நீர் அதிகமாக அதிகமாகும் போது நமக்கு என்ன ஆகுது, நம்மளுடைய பயன்பாட்டுக்கு தான் அந்த மழை நீரை பயன்படுத்துகிறோம். தேவையில்லாம வழிஞ்சோடி மழை தண்ணிங்கிறது வேறொரு பகுதிக்கு என்ன பண்ணுது, தேவையில்லாத ஒரு இடத்துக்கு நம்ம ஓடிட்டு இருக்கு, ஒரு காட்டு பகுதியில ஓடுதுன்னு சொன்னாங்க, யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாக நம்ம வீட்டுக்குள்ளாரையே அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் முக்கியமான கவர்மெண்ட் என்னது, அந்த மழை நீர் தொட்டி அப்படிங்கறத கண்டிப்பாக கட்டுங்கன்னு இருக்காங்க. அதன் மூலமாகவும் நமக்கு என்ன பண்ணுது,
மழை நீர் உள்ள போகுது. நம்ம வீட்டை சுத்தி நிறைய மரங்கள் இருந்தாலும் மழை நீரை சேமிச்சு வைக்கும், நிலத்தடி நீர் அதிகமாகும். அப்ப ஊடுருவல் வழிந்தோடல் ரெண்டுமே என்னதுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு தொடர்பாக பூமிக்குள்ளார போகக்கூடிய ஒரு விஷயங்கள். இதுதான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், நீர் சுழற்சி என்பது. உங்களுக்கு நீராவி என்பது என்ன ஆகும், இது தாவரங்கள் வந்து என்ன பண்ணுது, தண்ணீரை எடுத்து ஆவியாக மாறுது. அதே மாதிரி சூரிய ஒளியினால நீர்த்தேக்கத்துல இருந்து தண்ணியாகப்பட்டது மேல போய் மேகமா மாறி குளிர்விச்சு நமக்கு மழையா வருகிறது அப்படிங்கிற கான்செப்ட். பனிமலையிலிருந்து மேல பதங்கமாதல் நிகழ்வு மூலமாக நேரடியாக திட நிலையிலிருந்து நீராவி நிலைக்கு மாறுகிறது அப்படின்னு சொல்றது. படிவமாதல்ங்கிறது இந்த மாதிரி நிறைய மழை சேரும் பொழுது பனிமலை என்பது என்னவா மாறும், அதிகரிக்கவும் செய்யும். நம்ம நல்லபடியா மெயின்டைன் பண்ணிடணும்னு சொன்னா இந்த பனிமலை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். அல்லது பனி உருகுதல் டைரக்டா உருகி என்ன ஆகும், பூமிக்குள்ளார வந்து நம்மளுக்கு வந்து பூமியில வந்து சேரும். நிலத்தடி நீர்மட்டம் என்பது ஓடி வர நீரை நம்ம என்ன பண்ணுவோம், தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் அல்லது தாவரங்கள் அதை பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் நீர் சுழற்சியினுடைய ஒரு கான்செப்ட். அடுத்தது நைட்ரஜன் சுழற்சி. நைட்ரஜன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லா தாவரங்களுக்கும் தேவையான ஒரு முக்கியமான சத்துன்னு கேட்டா நைட்ரஜன் சத்து. நைட்ரஜன் எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான முதல் நிலையான ஊட்டச்சத்து. ஏன்னா எந்த உரமா எடுத்தாலும் நைட்ரஜன் இல்லாத உரமே நீங்க செடிகளுக்கு பார்க்க முடியாது. அப்ப அது உரம் தான் நம்ம சொல்றோம். அப்ப உரம்னு சொன்னா அது இயற்கையாக தனக்குள்ளாகவே வச்சிருக்கும், வழியில் இருக்கக்கூடிய நைட்ரஜனையும் சேர்த்து தனக்குத்தானே சேமித்து வச்சுக்கும். அல்லது நாம கொடுக்கக்கூடிய உரங்கள் மூலமாகவும் அந்த நைட்ரஜன் சத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு அந்த காய் காய்கறிகள்ல திரும்பவும் நமக்கு அதுவே கொடுத்துருது. அப்ப நைட்ரஜன் என்பது எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த நைட்ரஜன் சுழற்சி எவ்வாறு நடக்கிறது, ஏன்னா நம்ம காத்திலே பார்க்கும்போது எத்தனை பர்சன்டேஜ் சொல்றோம்னா 78% நைட்ரஜன் இருக்கு. வாயுல இந்த வாயு நிலையில இருக்கு கூடியத டைரக்டா பயன்படுத்த முடியாது, காத்துல இருக்கிறத அப்படியே தாவரங்கள் பயன்படுத்தாது. அப்ப நம்ம என்ன பண்றோம், அதுக்கு ஏதோ ஒரு வகையில கொடுக்கறோம். அமோனியா, அமினோ அமிலம், நைட்ரேட் உப்பு. அமோனியாங்கிறது உங்களுக்கு என்ன சொல்லலாம், NH4 சொல்லுவோம். அமிலோ அமிலம் சொன்னா அமினோ. நமக்கு வந்து நிறைய அமிலங்கள் இந்த நைட்ரஜனோட சேர்ந்து கூடிய அமிலங்கள் இருக்கு, அதே நைட்ரேட் உப்புக்கள் வடிவிலும். சோ இந்த மாதிரி நம்ம உரங்களை கொடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன்களை எடுத்து அது என்ன பண்ணுது, செடிகளுக்கு உரமாக மாற்றி நல்ல வளமுள்ள செடியாக நமக்கு வளர்கிறது. அதுதான் உங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற இந்த நைட்ரஜன் சுழற்சி அப்படிங்கிறது. வளிமண்டலத்துல நைட்ரஜன் என்பது எவ்வாறு சுழற்சி அடைகிறது, ஒரு தாவரங்கள் மூலமாக இந்த நைட்ரஜன் சுழற்சி எவ்வாறு நடக்கிறது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். நைட்ரஜன்ங்கிறது என்ன சொன்னோம், எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் சொன்னோம். முதல்ல அதை என்ன பண்ணணும், அப்ப நிலை நிறுத்தும் அப்படிங்கிறது ஹெட்டிங். நிலை நிறுத்தம் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா ரீடைன் பண்ணி வச்சுக்கிறது, அதை தக்க வச்சு கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நிலை நிறுத்தம் அப்படின்னு சொல்றோம். நிலை நிறுத்தம்னா நமக்கு தேவையில்லாம நிறைய இருக்கு. நம்ம ஒரு காட்டு வழி போறோம், அங்க யாருமே மனுஷா வீடே கிடையாது, ஆனா ஏதோ ஒரு பழம் மரம் இருக்கு, அந்த பழம் நிறைய பழங்களை காய்ச்சி கீழே கொட்டி கிடக்கு, யாருமே எடுக்கல. அப்ப அது சத்துள்ள பழங்கிறது நமக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவோம், யாருமே பயன்படுத்தல அப்படிங்கறதுனால நான் அதை எடுத்து நானும் பயன்படுத்துறேன், 4 பேருக்கு கொடுக்குறேன். அல்லது வீணா போன பழத்தை எடுத்துட்டு வந்து கூட விலங்கங்களுக்கு கொடுத்தா கூட அதாவது சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட என்ன பண்ணுவோம், தேவையில்லாத செயல்படாத பொருட்களை நம் தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம் இல்லையா. அதே போலதான் செயல்படாத நிலையில இருக்கக்கூடிய அந்த வழியில இருக்கக்கூடிய நைட்ரஜனை இந்த உயிரினங்கள் பயன்படுத்துற வகையில நம்ம செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நைட்ரஜன் நிலைநிறுத்தம். வழியில நிறைய நைட்ரஜன் இருக்கு காத்துல, சரியா. அப்ப அந்த காத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன்களை நம்ம என்ன பண்றோம், எனக்கு தேவை அது நான் உனக்கும் கொடுக்கறேன் நல்ல விஷயமா அப்படின்னு செடிகள் எடுத்துக்கிட்டு நமக்கு கொடுக்குது. அதுதான் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி நீங்க 8th லே கூட படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த லெகூம் அப்படின்ற ஒரு பிளான்ட், இந்த பட்டாணி வகையிலெல்லாம் பார்க்கும் பொழுது கீழே சின்ன சின்ன முடிச்சுகள் இருக்கும், அந்த முடிச்சுகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டா நைட்ரஜனை நிலைநிறுத்தி என்ன பண்ணுது, அது வந்து அந்த சத்தை ஃபுல்லா மாத்துது. அமோனியாவை எடுத்து சரியானபடி அதை என்ன பண்ணுது, நம்ம செடிகளுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். பட்டாணி, பீன்ஸ் அந்த மாதிரியான தாவரங்களுக்கு லெகுமினஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் நேம் உண்டு. அந்த மாதிரியான தாவரங்கள் பாக்டீரியாவோட சேர்ந்து என்ன பண்ணுது,
இந்த நைட்ரஜனை எடுத்து அந்த வேர் முடிச்சுகள்ல வச்சு நைட்ரஜனை நிலைநிறுத்துகிறது. அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா நைட்ரஜன் நிலைநிறுத்தும் அப்படிங்கிறது. நைட்ரஜன் நிலைநிறுத்தும் எதுல இருந்து? அம்மோனியாவில இருந்து தான். நைட்ரஜன் தனியா இருக்கோ இல்லையோ, அது அம்மோனியால இருந்து நைட்ரஜனை மட்டும் எடுத்து தனியாக நிலைநிறுத்தக்கூடிய ஒரு செயல் தான் நிலைநிறுத்தம் சொல்றோம். அடுத்தது உட்கிரகித்தல். உட்கிரகித்தல் அப்படின்னு சொன்னா இந்த செடியில இருந்து பாருங்க சின்ன சின்ன வேர் முடிச்சுகள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வேர் முடிச்சுகள் என்ன பண்ணுது? நைட்ரஜனை எடுத்து நிலைநிறுத்தி செடிகள் எல்லா பகுதிகளுக்கும் அனுப்புகிறது. உட்கிரகித்தல் அப்படிங்கும் போது தாவரங்கள் நைட்ரேட் அயனிகளாக மாறி அந்த புரதத்தை எல்லாத்தையும் அமிலங்கள் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு பயன்படுது. அப்ப அதுல இருக்கக்கூடிய புரத சத்து என்பது அதிகமாக புரதமாக மாறி விலங்குகளுக்கு கொடுக்குது, அல்லது விலங்குண்ணிகள் அவை எடுத்துக்கும் போது அந்த புரதங்களை அதுவும் எடுத்துக்குது. நம்மளும் சாப்பிடுறோம், விலங்குகளும் சாப்பிடுறாங்க இல்லையா? செடி கொடிகளை ஆடுகளாகட்டும் மாடுகளாகட்டும் முயல் போன்ற இந்த சின்ன சின்ன சிற்றினங்கள்லாம் என்ன பண்ணுது? தாவரங்களை எடுத்துக்குது. அப்போ என்னது? இந்த மாதிரி உட்கிரகிச்சு வச்சுக்குது. அந்த நைட்ரஜனை எடுத்து நைட்ரேட்டாக மாத்தி என்ன பண்ணுது? அந்த புல்லா நைட்ரேட்டுகளாக உறிஞ்சி புரதங்களாக மாற்றுகிறது. அந்த புரதங்களை அந்த உயிரினங்களும் எடுத்துக்கிறது, விலங்கினங்களும் எடுத்துக்கிறது. நம்மளும் சாப்பிடும் பொழுது நமக்கு புரதச்சத்து என்பது அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. அமோனியாவாக மாறுதல். அமோனியாவாக மாறுதல் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு கேட்டா, அந்த ஒவ்வொரு நைட்ரஜன் கழிவு பொருள்லாம் நம்ம அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் என்ன பண்ணுது? சிதைவுற செய்யுது. அந்த மாதிரி சிதைவுற செய்யும் பொழுது அந்த அமோனியாதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியாகப்பட்டது நடக்கிறது. இதுதான் அமோனியாகவாதல் அப்படின்னு சொல்ற ஒரு நிகழ்வு. அந்த நைட்ரஜன் கழிவுப் பொருள் எல்லாத்தையுமே பாக்டீரியா பூஞ்சை எல்லாத்தையும் சேர்மங்கள் அமோனியா சேர்மங்களா சிதைவுற செஞ்சு மாற்றுகிறது. அதுதான் அமோனியா. ஏன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த அந்த மண்ணிலேயே நிறைய இருக்கு இல்லையா, பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள்லாம். அது சிதைவுற செய்துன்னா என்னது? பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி நமக்கு என்ன பண்ணுது? சின்ன சின்னதா மாத்தி சத்துக்களா மாத்தி எல்லாத்துக்கும் மண் வளத்தை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப விலங்குகள் என்ன பண்ணுது? அது ஃபுல்லுமே புரதங்களா இருக்கிறத யூரியா யூரிக் அமிலம் அல்லது அமோனியா வடிவில கழிவுகளாக வெளியேற்றுகிறது. அப்ப கெட்ட பாக்டீரியா பூஞ்சை எல்லாமே விலங்கினுடைய புரதங்கள் இறந்த விலங்குகள் தாவரங்களை என்ன பண்ணுது? சிதைவர செய்து அமோனியாவாகத்தான் மாத்துது. நம்ம எந்த ஒரு செடிகள் இறந்தாலும் சரி அல்லது தாவரங்கள் இறந்தாலும் சரி அது என்ன பண்ணுது? அது வந்து மீண்டும் மீண்டும் அந்த நைட்ரஜன் அது வந்து என்ன ஆகுது? அமோனியாவாக மாத்தி ஃபுல்லுமே நமக்கு நல்ல புரத சத்தை தான் மேம்படுத்துகிறது. மண் வளம் என்பது கண்டிப்பாக மேம்படக்கூடிய ஒரு நிலைமை தான் இது வந்து ஏற்படுத்துகிறது. அதுதான் அமோனியாவாதல் அப்படிங்கிறது. ஏன்னா அது ஏன் மண்புழுவுடைய கழிவை நம்ம வந்து மண்புழு வந்து நம்ம என்ன சொல்றோம், விவசாயினுடைய நண்பன்னு சொல்றோம், அதனுடைய கழிவையும் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? ஏன்னா அதுல சத்துக்கள் அதிகமாக இருக்கு. மண்ணில இருக்கக்கூடிய சத்துக்களை சாப்பிட்ட அது மீண்டும் அது கழிவா கொடுக்கும் பொழுது மண் வளமும் அதிகமாகிறது. அதனுடைய கழிவையும் நம்ம என்ன பண்றோம்? மீண்டும் உரமாக பயன்படுத்துகிறோம். ஏன்னா நைட்ரஜன் கண்டென்ட் அதுல அதிகமா இருக்கிறதுனால. நைட்ரேட் ஆதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. நைட்ரேட் ஆதல் அப்படின்னு சொல்லும் போது நைட்ரேட் ஆக மாறும் பாக்டீரியா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அமோனியாவாதல் அப்படிங்கிற நிகழ்வு மூலமாக அமோனியா சேர்மங்கள் எல்லாமே, அமோனியா சேர்மங்கள் சொன்னா அந்த அமோனியால வரக்கூடிய பல வகையான ஒரு சேர்மங்களை நம்ம வந்து தயாரிச்சு உரமா மாத்துறோம். அப்ப அந்த மாதிரியான தயாரிச்சும் கொடுக்கலாம், அல்லது மண்ணிலேயே இருக்கக்கூடிய வளங்கள் அல்லது வேர் முடிச்சுகள்ல வந்து இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணுது? வழியில இருக்கக்கூடிய அந்த சேர்மங்களை எடுத்துக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரியான சேர்மங்கள் ஆக்சிஜனேற்ற முறை மூலமாக நைட்ரேட் உப்புக்களாக மாற்றப்படுகிறது. அதுதான் நைட்ரேட்டாக மாறும் முறை அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த நைட்ரேட்டாக மாறும் பொழுதுதான் என்ன பண்ணுது? உள்ள பாக்டீரியா எல்லாம் ஃபுல்லுமே அதற்கு உண்டான செயல்பாடுகளை செய்யற ஒரு விஷயத்தை தான் நைட்ரேட். அமோனியாவாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணுது? நைட்ரேட்டாக மாறுது. நைட்ரேட்டுங்கும் போது NO2 இதுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆக்சிஜனேற்ற முறையில அப்படின்னு சொல்லும் போது அது ஆக்சிஜனோட சேர்ந்து நைட்ரேட்டாக மாறுகிறது. நைட்ரஜன் ஒரு பங்கும் ஆக்சிஜன் இரண்டு பங்கும் இருக்கிறத தான் நம்ம நைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அமோனியாவை அமோனியா வந்து ஆக்சிஜனேற்ற
ஏற்ற முறையில நைட்ரேட்டாக மாத்துறது அதுல இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் தான். பாக்டீரியாக்கள் எல்லாமே என்ன பண்ணுது, அந்த நைட்ரேட்டாக மாறுகிறது. அப்ப இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்க பாக்டீரியாவை என்ன சொல்லலாம், நைட்ரேட் ஆகும் பாக்டீரியா அப்படின்னு நம்ம இதுக்கு பெயரிட்டுக்கலாம். சரிங்களா, அடுத்த ஹெட்டிங் பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வாறு நைட்ரேட் வெளியேற்றம், எவ்வாறு நைட்ரேட் என்பது வெளியேறுகிறது. நம்ம இப்ப நைட்ரஜன் அமோனியாவை எடுத்து நம்ம நைட்ரேட்டா மாத்திட்டோம் இல்லையா, இப்ப அடுத்தது நைட்ரஜன் எவ்வாறு வெளியேறுகிறதுனா, நைட்ரேட் ஆதல் செயல்முறையில் உருவாக்கப்பட்ட எல்லா அயனிகளுமே மண்ணுல என்ன ஆயிடும், ஃபுல்லா அது வந்து கரைஞ்சிரும், சிதைவுற்றுரும் இல்லையா, சிதைவுற்று வாயுவாக மாறும். அந்த வாயு நிலைக்கு மாறிதான் வளிமண்டலத்துல என்ன ஆகும், நைட்ரேட் ஆக மீண்டும் வெளியேறுகிறது. மண்ணில இருக்கக்கூடிய பாக்டீரியா என்ன ஆகுது, ஒரு சில சிற்றினங்களாலதான் இந்த நைட்ரேட் ஆறது மீண்டும் நடக்கிறது. இப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல நைட்ரைட்னு சொல்லியிருக்கோம், நைட்ரேட்னு சொல்லியிருக்கோம், அப்ப ரெண்டு வகையா இருக்கு இல்லையா. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும், அமோனியா நைட்ரேட்டா மாறி நைட்ரேட்டா மேலும் மாறுகிறதுன்னு சொல்லும் பொழுது, இந்த அமோனியாவா இருக்கிறத ஆக்சிஜனேற்ற முறையில இருக்கக்கூடியது ஒரு சில பாக்டீரியா என்ன பண்ணுது, நைட்ரைட்டா மாத்தி நைட்ரேட்டா மாறுது. நைட்ரைட்டுங்கும் போது NO2, நைட்ரேட்னா NO3, இந்த இடத்துல ஐங்கிற சவுண்ட் வரும், இங்க ஏங்கிற சவுண்ட் வரும். சரியா, இது நைட்ரைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இத நைட்ரேட்னு சொல்லலாம். சரிங்களா, நைட்ரைட்டரை மாத்தி நைட்ரேட்டா நமக்கு அனுப்புறது, அதுதான் நைட்ரேட் ஆகும் பாக்டீரியான்னு சொல்றோம். ஏன்னா நைட்ரேட் ஆதல்ங்கிறது இந்த அயனிகள் மீண்டும் மண்ணுல ஒடுக்கம் அடைகிறது, ஒடுக்கம் அடைஞ்சு தேவைக்கு இருக்கிறது, தேவையில்லாதது மீண்டும் காத்துல ஆவியாக மாறி மேலதான் போயிடும். அந்த விஷயங்களை அந்த பாக்டீரியாக்கள் தான் செய்யறது தான் நைட்ரேட்டாக வெளியேற்றம் நம்ம சொல்றோம். சோ இதுதான் நைட்ரஜன் சுழற்சின்னு எடுத்துக்கலாம். மெயினா நம்ம தாவரங்கள், சரிங்களா, தாவரங்கள்ல இருக்கக்கூடிய இந்த வேர் முடிச்சுகள்ல நைட்ரஜன் ஆகப்பட்டது கிரகிக்கிறது. சோ இது நம்ம என்ன சொல்றோம், சுழற்சின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் வளிமண்டல நைட்ரஜன். சரிங்களா, காத்துல நைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்கு, அது என்னவெல்லாம் மாறுது, நேரா எங்க வருது, அமோனியாவா மாறி இந்த இடத்துல என்ன பண்ணுது, நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா இங்கிருந்து நேரா மண்ணுக்கு வந்து என்ன பண்ணுது, அந்த அமோனியாவாக இருக்கிறது நைட்ரைட்டா மாறி நைட்ரேட்டா போய் என்ன பண்ணுது, மேலும் வாயுக்களாக மாறுகிறது. இது ஒரு வகையான சுழற்சி. அடுத்த சுழற்சி அப்படின்னு சொன்னா, இந்த மரத்துல இருந்து இந்த விலங்கினங்கள்லாம் என்ன பண்ணுது, தாவரங்களை எல்லாம் சாப்பிடும் பொழுது அதுவும் அந்த நைட்ரேட் சத்தை எடுத்துக்கிறது. பயறு வகை தாவரங்கள் வேர் முனைகள் வாங்கும் நைட்ரஜனை நிலைநிறுத்துகிறது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய செடி எல்லாம் என்ன பண்ணுது, இந்த மண்ணுல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே தானும் நிலைநிறுத்துகிறது அப்படிங்கிறது. அடுத்த சுழற்சி, இந்த தாவரங்கள் என்ன பண்ணுது, நைட்ரேட் ஆகக்கூடிய பாக்டீரியா மீண்டும் இந்த செடி கொடிகள் மேல ஆவியாக மாற்றுகிறது அப்படிங்கிறது தான் இந்த சுழற்சி. சரியா, சோ இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். தாவரங்கள் இந்த மாதிரி மாத்தி மேல ஒரு முழுவதுமான ஒரு சுழற்சியை நமக்கு கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்றோம், நைட்ரஜன் சுழற்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ நம்ம பார்த்த இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பாருங்க. ஏன்னா ரெண்டுமே சுழற்சிங்கிறது தான், சூழ்நிலை அறிவியல் அப்படிங்கிற பாடம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணினோம். இதுல நம்ம சூழ்நிலை அறிவியல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், உயிருள்ள காரணிகள் உயிரற்ற காரணிகள் ரெண்டு பார்த்தோம், ரெண்டுக்கும் நடுவில் ஒரு தொடர்பு இருக்குன்னு பார்த்தோம். அந்த தொடர்புலதான் என்ன பண்ணுது, நம்ம ரெண்டு பேருமே என்ன சொல்றோம், அந்த ஒரு சுழற்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தான் உயிர் புவி வேதி சுழற்சி நம்ம அதுக்கு பெயரிட்டு சொல்றோம். அது மூன்று வகையான சுழற்சிகளா இருக்கு, நீர் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி, கார்பன் சுழற்சி. நீர் சுழற்சினா என்ன அப்படிங்கறது, ஆவியாதல், நீராவி போக்கு, குளிர்தல், மழை பொழிவு அப்படின்ற இந்த பிக்சர்ஸ் கொண்ட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அடுத்தது நைட்ரஜன் சுழற்சி. நைட்ரஜன் சுழற்சி என்பதுதான் இப்ப நம்ம பார்த்தது, நைட்ரஜன்ங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான ஒரு முக்கியமான சத்து அப்படிங்கறது தான் நம்ம பார்த்தோம். எவ்வாறு அதை நம்ம நிலைநிறுத்துகிறோம், உட்கிரகிக்கிறோம். அடுத்தது அமோனியா ஆதல்னா என்ன, நைட்ரேட் ஆதல்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது ஃபுல்லுமே இப்ப நம்ம பார்த்தது. சோ ரெண்டையுமே, ரெண்டு படங்களையுமே ரொம்ப சின்ன சின்ன படம் தான், உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த டிரா பண்ணி கரெக்டா அந்த சைக்கிளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே இந்த கொஸ்டின் வந்தா நிச்சயமாக ஏதோ ஒரு சுழற்சி இல்லாத கொஸ்டின் பேப்பர் கிடையாது. சோ மூணு சுழற்சியுமே நம்ம தெளிவா கண்டிப்பாக படிச்சுக்கணும். இப்ப மட்டும் இல்ல, என்னைக்குமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி அப்படிங்கறதா. சரிங்களா, படிச்சு பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.